அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை 1972 இந்த இயக்கத்தை துவங்கியவர், மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தலைவர். அவர் காலம் தமிழகத்திலே பொற்காலமாக திகழ்ந்தது. அன்றைக்கும் 1980 ஒரு சிறிய சோதனை ஏற்பட்டது. அதற்கு பிறகு புரட்சி தலைவர் மீண்டும் தான் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்று வரலாற்றை படைத்தார். திருலகமாக இருந்தாலும் சரி, அரசியல் உலகத்திலும் அவரை வெல்வதற்கு இனி தமிழகத்திலே எவரும் பிறக்கப் போவதில்லை என்று வரலாற்றை படைத்தார். புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பிறகு மாண்பு அம்மா அவர்கள் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்தது மட்டுமல்ல, உலகத்திலே வாழுகிற அத்தனை பேரும் தமிழகத்துடைய திட்டங்களை நாம் பின்பற்றுகிறோம் என்று வரலாற்றை படைத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவுடைய காலம் புரட்சி தலைவருடைய காலத்தை போல பொற்காலமாக அமைந்திருக்கிறது. அதற்கு பிறகு மாண்புமிகு எடப்பாடியோருடைய தலைமையில் 4 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சி தமிழகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்றைக்கு சோதனை வருகிற போதும், 45 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் நேர்வழியிலே சென்று கொண்டிருக்கிறேன். தவிர இது மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தெரியும். ஆகவே பொதுமக்களாக இருக்கின்றவர்கள் என்னுடைய நேர்வழியிலே செல்கிற இது போன்ற எங்களை போன்றவர்களை நேற்றைய தினம் சட்ட அமைச்சர்கள் கொடுத்திருக்கிற கருத்து என்பது வருந்தத்தக்க ஒன்று, கண்டனத்துக்குரிய ஒன்று. ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து புரிந்து இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆகவே இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் சிந்தித்து இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதுதான் அவரை போன்ற அரசியல்வாதிக்கு ஏதுவாக அமையும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நான் என்னை பொறுத்தவரையிலும் மாற்றார் கூட 45 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் குறை சொல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கை பயணத்தை நேர்வழியிலே சென்றிருக்கிறேன். இந்த இயக்கத்திற்கு எப்போது சோதனை வருகிற போது கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற தொண்டர்களுக்கு என்றைக்குமே நான் தூணாக நின்று செயலாக்கி இருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். நான் போற வழி நேர்வழி, தொண்டர்கள் செல்கிற வாழையில் நான் வந்து தூணாக நின்று அவருக்கு பணியாற்றி கொண்டிருப்பேன் இந்த இயக்கத்தின் சொல்லிட்டு அதுக்கு மேல் வேட வேண்டியதில்லை.